நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்பம் கவர் பேஜ் டிசைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆல்பம் கவர் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஃப் பேர்டு, ஃபுல் பேர்டு இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. அதாவது ஆஃப் பேர்டு என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆல்பத்தில் ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும் ஒரு ஹார்டின் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு பூ டிசைன், இந்த மாதிரி வித்தியாசமான டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பேடு வரும். ஓகேங்களா, அந்த பேஜ் வரும், கவர் பேஜ். பாக்கி எல்லாமே லெதரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கப்புள் பிக்சர் இருக்கிற இடம் மட்டும் டைல்ஸ் மாதிரி ஒரு கண்ணாடியில் கொடுப்பாங்க, பாக்கி இடங்கள் எல்லாமே லெதரில் கொடுத்துருவாங்க. ஓகேயா. இன்னொன்று ஃபுல் கவர் பேஜ். ஃபுல் கவர் பேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆல்பத்தில் முன்னாடி இருக்க பக்கத்துலேயும் படம் வரும், பின்னாடி இருக்க பக்கத்துலேயும் படம் வரும். நீங்கள் வந்து கவர் பேஜ் என்ன வச்சிங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா, என்ன கலர் வச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேயா. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுல் கவர் பேஜை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு குழப்பம் வர்றது என்னென்னா, ஒரு 12x36 ஆல்பம் ஒர்க் பண்ணால் அதுக்கு ஃபுல் கவர் பேஜுக்கு சைஸ் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது குழம்புது. இல்லை ஒரு 10x30 ஆல்பம் ஒர்க் பண்ணால் அதுக்கு என்ன சைஸ் வைக்கணும் அப்படிங்கிறது குழம்புது. ஓகேயா. இப்போது இந்த ஃபுல் கவர் பேஜுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆல்பத்தில் அளவுகளை எப்படி வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுகளை வச்சுட்டு உங்கள் படங்களை வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நாம் புக்குக்கு அட்டை போட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? அட்டை போடும்போது இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள் சைடு இப்படி மடக்கி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பின் பண்ணுவோம், இல்லைனா ஒரு கம்மு போட்டு ஒட்டுவோம். இதே கான்செப்ட் தான் நம்ம ஆல்பம் எடிட்டிங்கில். ஓகேயா. இப்போ இதுக்கு டெமோக்கு நான் வந்து ஒரு சின்ன அட்டையை நான் உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு அட்டை நான் மேலே வந்து மடிக்கலை, இந்த சைடு மட்டும் மடிச்சிருக்கேன். இந்த அட்டையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் உள் பக்கமாக மடித்து வச்சுருக்கேன். நான் உள் பக்கமாக மடிக்காமல் இந்த இடத்துல மட்டும் வச்சு நான் பின் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையாக பாருங்கள். இப்படி மட்டும் வச்சு நான் பின் பண்ணிட்டேன், உள் சைடு நான் மடிக்கலை, உள் சைடு மடிக்கலைன்னா இது என்ன ஆகும்னா சீக்கிரமாக விட்டுரும். நமக்கு வந்து இப்படி தட்டி தட்டி நம்ம எடுக்கும் போது பரட்டும் போது என்ன ஆகும், விட்டுரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம பேஜை உள்ளே வந்து மடக்கி வச்சுட்டு பின் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா ஒட்டிக்கணும். இப்படி மடக்கி வச்சுக்கணும் உள்ளே எக்ஸ்ட்ரா பேஜ். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், நான் ஒரு 2 இன்ச்சு நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன்னு வச்சுக்கலேன். இப்படி மடக்கி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த அட்டை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதே போல் தான் மேலேயும், மேலே என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மடித்து உள் சைடாக நமக்கு ஒட்டிடுவாங்க. உள் சைடாக நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த அட்டை வந்து நமக்கு எப்போதுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இதுதான் டெமோ. இப்போ இதே விஷயத்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஆல்பத்துக்கான சைஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா. இந்த அட்டையை நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் தான் ஆல்பத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தேவையான அட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அட்டைன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு புக்குக்கு எப்படி அட்டை போடுதோம், அதே போல் ஆல்பத்துக்கான அட்டையை வந்து அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள மடக்கி ஒட்டுவாங்க. சரி, இப்போ நம்ம டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா. இப்போ இதுக்கு ஃபோட்டோஷாப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஃபோட்டோஷாப் பயன்படுத்தினாலும் ஓகே தான். 7 யூஸ் பண்ணுறீங்களா, தாராளமாக பயன்படுத்துங்க. இல்லை CS3, CS6 எந்த ஃபோட்டோஷாப்னாலும் பயன்படுத்திக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிசி பயன்படுத்த போகிறேன். இப்போது என்னுடைய ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு 12x36 ஆல்பத்தை பார்க்கலாமா, அதுக்கு எப்படி கவர் பேஜ் அளவு எடுக்கிறது, அந்த கவர் பேஜ் எப்படி நம்ம லைன்லாம் செட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நியூ டாக்குமெண்ட் கண்ட்ரோல் என் கொடுக்குறேன். 12x36 ஆல்ரெடி நான் கிரேட் பண்ண அளவு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு வந்துருச்சு என்ன சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12x36 சைஸ் வந்துடுச்சு. ஓகேயா. இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலேன். இதுதான் என்னுடைய சைஸு. இப்போது இந்த ஆல்பத்துக்கு நான் கவர் பேஜ் பண்ணணும்னா, அந்த புக்கில் நம்ம உள்ளே மடித்து ஒட்டணும் பார்த்திங்களா. நான் இப்போ ஒரு டைரி உங்களுக்கு காமிச்சோம் பார்த்திங்களா, இந்த டைரியில் உள்ளே மடித்தோம் பார்த்திங்களா, அதாவது லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம். அதே போல் நம்ம 4 பக்கமும் நம்ம இதுக்கான அளவு வைக்கணும். 2 பக்கம் லெஃப்ட் ரைட்டு என்ன பண்ணலாம், 2 இன்ச்சஸ் வைக்கலாம். டாப்புக்கும் பாட்டத்துக்கும் 1 இன்ச் வச்சுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேலை அப்படியே எடுக்கிறேன். இந்த பக்கத்தில் ஒரு 38 ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வச்சு கட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பக்கத்தில் ஒரு 2, அதே போல் டாப்பில் இருந்து இங்கே ஒரு 1 இன்ச்சஸ்ஸு, கீழே இங்கே ஒரு 1 இன்ச்சஸ். இப்போ இப்படி தான் நம்ம அளவு வைக்கிறோம். இதுதான் நம்ம அளவு, ஒரு டெமோக்காண்டி சொல்கிறேன். இப்போது நாம் இந்த லைன் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ளே நம்ம 12x36 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம டிசைனை வந்து ரெடி பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஃபுல் அளவாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்கேலை வந்து உள் சைடாக வைக்கணும். எப்படின்னா, இப்போ இதில் பாருங்களேன், இந்த ஒரு ஸ்கேல் வைக்கிற பாருங்க, ஸ்கேல் இப்படி உள் சைடாக வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான இந்த 12x36 மட்டும் இருக்கும்.
அவுட்ரு வந்து இருக்கும், அதை உள்ளே மடித்து ஓட்டுறதுனால அது நம்மளுக்கு வந்து கணக்கில் வராது. ஓகேயா? சரி, குழப்பாமல் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 12x36 ஆல்பம், இதுக்கு கவர் பேஜ் எப்படி நம்ம டிசைன் பண்ணணும்? 36 லென்த் இருக்குது. அப்போது இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் சேர்ந்தால் 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வருது, ப்ளஸ் 4 போட்டால் 40. அப்போ 12x36 ஆல்பத்துக்கு டோட்டல் லென்த்து 40 அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஹைட்டு 12, மேலே 1 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு, ப்ளஸ் 2 போட்டோம்னா 14. இப்போ அளவு என்ன? 40x14. ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 40x14 அளவு கிரேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு அளவு கிரேட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே கிரேட் பண்ணுறேன். இதுதான் 40x14, புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த பேஜை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இது வந்து 12x36, உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயே டைப் அடிச்சு காட்டுறேன். இப்போ உள்ளே இருக்க அளவு 12x36. இந்த ஒயிட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கு கலரை மாற்றிக்கலாம், ஒரு எல்லோ கலர் வச்சுக்கலாம். இந்த எல்லோவாக இருக்கக்கூடிய அளவு எல்லாம் என்ன ஆகுன்னா, நமக்கு இந்த புக்கில் நம்ம உள் சைடாக மடித்து பின் பண்ணுவோம் இல்லை ஒட்டுவோம்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த டைரிக்கு. அதே போல் நம்ம ஆல்பத்தில் என்ன பண்ணுவாங்க, உள் சைடாக மடித்து ஒட்டிடுவாங்க அந்த எல்லோவாக இருக்கக்கூடிய பகுதியை. அப்போ நம்ம டிசைனை எதில் வைக்கணும் அப்படின்னா, இந்த ரெட் கலர் ஏரியாவில் மட்டும்தான் நம்ம டிசைனை வைக்கணும். அதுலேயுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த டைரியில் இந்த பக்கத்தில் ஒரு மடிப்பு இருக்கா? அதாவது இது ஃப்ரெண்டு, இது பேக் பேஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரு. இந்த மடிகிற பேஜ்லேயும் நம்ம டிசைன் வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கேல் எடுத்து வச்சுக்கணும். ஸ்கேல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஹைட் பண்ணிக்கலாம், மறைச்சிட்டு இதுக்கு இப்போ ஸ்கேல் வைக்க போகிறோம். சரிங்களா? ஸ்கேல் எப்படி வைக்கிறது அப்படின்னா, வியூ போயிட்டு இதில் கைடு அப்படின்னு இருக்கும், இதில் நியூ கைடுன்னு கொடுக்கலாம். நியூ கைடுன்னா ஒரு ஒரு லேஅவுட்டாக நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் லோ வெர்ஷன் தான் பயன்படுத்துறீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஒரு ஸ்கேலாக இங்கேருந்து எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ கைட் லேஅவுட்னு இதில் அட்வான்ஸாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பயன்படுத்த போகிறேன். நியூ கைட் லேஅவுட்னு இருக்குது, இது ஆல்ரெடி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணி டிஃபால்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிடுங்க, இந்த காலம்ஸ்ன்னு இருக்கிறத 2 அப்படின்னு மாற்றிடுங்க. காலம்ஸை 2 மாற்றுங்க. இந்த கட்டர் அப்படின்றத 0 கொடுத்துருங்க, புரியுதா? இதுக்கப்புறம் இந்த மார்ஜினை டிக் பண்ணி சென்டர் ஆஃப் சென்டர் காலம் அப்படின்னு இருக்கா, அதையும் டிக் பண்ணுங்கள். சரி, டிக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம அளவு வைக்க போகிறோம். முதல்ல டாப்பு, டாப்பில் இருக்க அளவு எவ்வளோ? 1 இன்ச். அப்போ டாப்புக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு 1 இன்ச். அடுத்து லெஃப்ட்டு, லெஃப்ட்டில் எப்படி எவ்வளோ சொன்னோம், 2 இன்ச். அப்போ 2. திரும்ப பாட்டம், பாட்டத்தில் 1 இன்ச், ரைட் சைடில் 2 இன்ச். இப்போ நமக்கு 4 பக்கம் இருக்கக்கூடிய அளவு ஓகே. ஆனால் சென்டரில் நம்ம இந்த பக்கம் 1 இன்ச், இந்த பக்கம் 1 இன்ச் பார்த்தோம், ஆனால் அது இதில் வரலையே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வித்துன்னு இருக்கும், இதில் போயிட்டு நீங்கள் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே உங்களுக்கு பிரிஞ்சிடும் லைன். இப்போது நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, ஓகே கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை ப்ரீசெட்டாக சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுங்க. உங்கள் லொக்கேஷன் கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன், ஆல் கவர் பேஜ் லைன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து 12x36 தான் அளவு வச்சிங்க, அது எப்படி எல்லா கவர் பேஜுக்கும் சரியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்துக்குறேன். இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 19, இங்கே அளவு பாருங்கள், 19, 20, 21. 20 வந்து சென்டர், 40 பாதி எத்தின 20. இந்த 20 இந்த பக்கம் 1 இன்ச், 21 இந்த பக்கம் 1 இன்ச், நமக்கு 19. அப்போ இந்த கேப்பு 2 இன்ச்சு, இந்த கேப்பு 2 இன்ச்சு நமக்கு அதில் வந்துடுது. ஓகே, அதே போல் இந்த பேஜ் நம்ம இந்த பக்கத்தில் ஜூம் பண்ணிக்கிறோம். இந்த பக்கத்தில் பாருங்கள், மேலே 38, 39, 40 2 இன்ச் இங்கே கரெக்டாக இருக்குது. அதே போல் இங்கேயும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 1, 2, 2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இவ்வளோதான், நம்ம அளவு சரியாக இருக்குது. ஓகேங்களா? பாட்டத்தில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு 1 இன்ச்சு கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த 12x36 ஷீட்டை உள்ளே கொண்டு வந்தோமோ, அதை எனபிள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வச்ச ஸ்கேலும் அதோடைய அளவும் ஒரே அளவாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒரே அளவாக இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. நான் எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, கொஞ்சம் கூட நமக்கு அளவு மாறாது. சரியாக நம்ம வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய டிசைனிங் எதுலன்னா, இந்த இடத்துல இந்த 1 நம்ம கட் பண்ணணும். நம்ம ரெக்டாங்குலர் மார்க்கர் டூல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ரெட் ஏரியாவை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள்,
உங்களுக்கு கிளியராக இருக்கும். எல்லோ பேஜ் இருக்கிற இடம்லாம் டிசைன் வராது, இந்த ரெட் கலர் பேஜ் இருக்கிற இடத்துல மட்டும் டிசைன் வரும். இந்த பாக்ஸுக்குள்ளே உங்கள் படங்கள் டெக்ஸ்டை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இவ்வளோ தான், சரிங்களா? இதை தான் நம்ம பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெமோவுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷீட் வச்சுருக்கேன், அதை ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பிஹெச்டி ஃபைல் வச்சுருக்கேன், இதுதான் பிஹெச்டி ஃபைலு. ஃபஸ்ட்டு இது சைஸு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். இது 40x14 தான் இருக்குது. இப்போ இதை நான் 300 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு சைஸ் மாறிடுச்சு, அளவும் நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா. வியூ போயிட்டு கைடில் ஃபஸ்ட்டு கிளியர் கைடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வியூ போயிட்டு கைடில் நியூ கைட் லேஅவுட் ஆல்ரெடி நம்ம கொடுத்த அளவு வந்துடும். இந்த ப்ரீசெட் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லோடு ப்ரீசெட்டுன்னு கேட்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஆல் கவர் பேஜ் லைன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லோடுன்னு கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும், புரியுதுங்களா? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கவர் பேஜ் அதிகமாக டிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீசெட்டு யூஸ் ஆகும். ஆனால் இந்த ப்ரீசெட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? நீங்கள் லோ வெர்ஷன் வச்சுட்டு இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. குறைஞ்சது 2019 2020 இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவர் பேஜுக்கு தேவையான இந்த லைன் நமக்கு கரெக்டாக வச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக நம்ம டிசைனிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல படம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு உள்ள, அதாவது ஒரு படத்தை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கப்புள் பிக்சர் வைக்கிறோம்னா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாக்ஸில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெமோ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் சரிங்களா. இதோடைய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்கள், இந்த படம் வைக்கிறோம்னா இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சிங்கன்னா இந்த கோடுக்கு மேலே வரக்கூடிய இவருடைய படம் வந்து கட் ஆகும். அப்போ நீங்கள் படம் வைக்கலாம், ஆனால் என்ன பண்ணணும், சுருக்கி இந்த லைன்குள்ளே வச்சிடணும். இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த பேஜை மடித்து ஒட்டிடுவாங்க, உங்களுக்கு இது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேயா? இவ்வளோ தான். இப்போது டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் படத்தை இந்த இடத்துல இப்படி வைக்கிறீங்கன்னா ஒன்று கீழேருந்து இப்படி வச்சுருங்க, கீழேருந்து இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மடிஞ்சு ஒட்டும், மடிஞ்சு உள்ளே போயிடும், அது போக மீதி இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், சில நேரம் கவர் பேஜை கொஞ்சம் மேலே கீழே ஒட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அல்லனா நீங்கள் என்ன பண்ணணும், எரேசர் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி வச்சிடலாம் உங்கள் படத்தை. இந்த பக்கத்தில் ஒரு படம், கீழே உங்கள் லோகோ, அதாவது உங்களுடைய ஸ்டுடியோ லோகோ இல்லை உங்களுடைய ஸ்டுடியோ நேம், உங்கள் நம்பர், இதை கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான், ஈஸியாக உங்கள் வேலை வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி கவர் பேஜை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரி, இப்போ 12x36 பார்த்துட்டீங்க, ஓகே. 10x30 எப்படி வரும், 8x24 வரும், 12x30 ஒரு அளவு இருக்குது. இந்த மாதிரி வேறு வேறு அளவுலாம் இருக்குல்ல, இதுக்கு நாங்கள் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன கான்செப்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் எடுக்கிறேன். 30x10 லென்த்து 30, 10 உயரம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி பேஜ்னா ஒன்றும் இல்லை, 30+ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, அப்போ 4. ஓகேயா? எத்தனை வரும், 34. அதே போல் 10 மேலே டாப்பில் ஒன்று, கீழே ஒரு இன்ச்சி, ரெண்டு பக்கம் ஒரு இன்ச்சி, 2 இன்ச்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோன்னா 10+2 12. அப்போ நமக்கு எப்படி வரும்னா 34x12 அப்படிங்கிற அளவில் வரும், சரிங்களா? 34x12 நீங்கள் கிரியேட் பண்ணும். இல்லை சார், இப்போ நீங்கள் 34x12 சொல்கிறீங்க, இந்த மாதிரி கவர் பேஜ் சைஸில் வந்து இப்படி தான் இருக்குது, இதை 34x நம்ம மாற்றினோன்னா இங்கே வந்து அளவு கொஞ்சம் மாறுது. இதுக்கு ஏதாட்டும் சொல்யூஷன் இருக்கா, ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது. கிராப் டூல் எடுங்க, மேலே போயிட்டு அளவு அடிங்க. 34x12 ரெசல்யூஷன் 300 வச்சுட்டு என்டர் தட்டினீங்கன்னா அழகாக உங்களுக்கு கிராப் பண்ணிவிடும். இப்போ இதோடைய அளவு என்னென்னா 34x12 மாறிடுச்சு. சரி, ஸ்கேல் கொஞ்சம் என்ன பண்ண இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் என்ன பண்ண போகிறோம், நாம தான் ஆல்ரெடி இதில் ஒரு லேஅவுட் வச்சுருக்கோமே, நியூ கைட் லேஅவுட் போகிறோம். இந்த ஆல் கவர் பேஜ் லைனை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம 40x14 அளவில் தான் இந்த அளவு கிரேட் பண்ணோம். இதுக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுங்கள், 34x பாதி என்ன, 30x பாதி 15, 4x பாதி 2, அப்போது 17. இங்கே பாருங்கள், சென்டர் கோடு 17, இந்த பக்கம் 1 இன்ச் 16, இந்த பக்கம் 1 இன்ச் 18, கரெக்டாக இருக்குதுங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், 34, 33, 32, இங்கேருந்து 2 இன்ச் இங்கே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம், இந்த மாதிரி அழகாக வச்சு ஒர்க் பண்ணிடலாம். பாருங்கள்,
அழகாக நமக்கு அளவு உட்காந்துருச்சு. சரி, இப்போ 8x24 எடுத்துக்கிட்டீங்கன்னா 8x24 சேம் கான்செப்ட். இப்போ 8x24 நம்ம மாற்ற போகிறோம். அப்போ 8x24 மாற்றோம்னா 24 கூட 4 கூட்டணும், 28 வரும். 8 கூட 2 கூட்டினா 10 வரும். இப்போ பாருங்கள், அதே போல் தான் நான் என்ன பண்ணுறேன், கிராப் பண்ண போகிறேன். இந்த கிராப்பிங் வந்து சில நேரம் இப்படி சிம்பிளாக காமிச்சதுன்னா எஸ்கேப் பட்டன் இருக்கு பாருங்கள், அதோட வாட்டி கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுவே கரெக்டாக போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இது வந்து சிசி வெர்ஷனில் கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும். இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க, உங்களுக்கு கிராப் ஆகும். இப்போ கிராப் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி நம்ம கிராப் பண்ணும்போது லைட்டாக சின்னதாக ஏதாட்டும் கட் ஆகும், ஓகேங்களா? அதனால் நமக்கு ஒன்றும் இதில் வந்து டேமேஜ்லாம் ஆகாது. இப்போ திரும்ப இதுக்கு என்ன பண்ணணும், அளவு கொடுக்கணும். திரும்ப கைடு போயிட்டு நியூ கைடு லே அவுட் இதுலையுமே அளவு செக் பண்ணிடலாமா? ஜூம் பண்ணுறோம். 28 பாதி எத்தினன்னா 14, இந்த பக்கம் ஒரு இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு இன்ச்சு, கரெக்டாக இருக்குதுங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், 28 27 26 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அழகாக ஒர்க் பண்ணலாம். புக் டைப் கேட்டிங்கன்னா புக் டைப்புக்கும் அதே தான். இப்போ புக் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15x24 வச்சுக்கிட்டுங்களேன், 24 லென்த் இருக்கா, அது கூட 2 இன்ச்சு கொட்டினோம்னா 28 வந்துடும், 15 கூட 2 கொட்டினா 17 வந்துடும். இதே தான் இங்கே பாருங்கள், இது பேஜு அதே தான். நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் போயிட்டு கைடில் இந்த நியூ கைடு லே அவுட்டு ஸ்கேல் போட்டேன், அவ்வளோதான். இந்த உள்ளே இருக்க டிசைனுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், இந்த கைட்லைனுக்கு உள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், இவ்வளோதான், சரிங்களா? கவர் பேஜி ரொம்ப ஈஸியாக உங்களால் ரெடி பண்ண முடியும், சரிங்களா? கவர் பேஜை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கவர் பேஜும் புரியலைன்னா நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து அட்டையை மடித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் வந்து ஈஸியாக தீர்ந்துடும், ஓகேயா? ஏன் அப்படின்னா, அட்டையை உள்ள மடித்து ஓட்டுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். பிரிண்ட் பண்ணும்போது அதை பெருசாக பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் ஆல்பம் பிரிண்ட் அடிக்க கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது உள்ள வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வேறு ஒயிட் ஷீட் வந்து ஒட்டிடுவாங்க. நீங்கள் வேணால் அடுத்த ஆல்பம் பிரிண்ட் அடித்து உங்கள் ஆல்பம் வரும்போது பாருங்களேன், அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், சரிங்களா? இந்த ப்ரீசெட்டு கீழே லிங்க் கொடுக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆனால் இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் வேலை செய்யும், சரிங்களா? லோ வெர்ஷன் சொல்லலாம் நண்பா, ஆனால் லோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. இப்போ நான் லேட்டஸ்ட்டில் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன், எனக்கு ஒரு பேஜ் நான் 12x36 அந்த ஸ்கேல் அளவு வச்சேன். அடுத்தடுத்து பார்த்தீங்களா, நான் எல்லா ஆல்பத்துக்கும் அடுத்தடுத்து சைஸை பார்த்தீங்களா, 12x30 24x8 அதே போல் புக் டைப் ஆல்பம் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், ஈஸியாக அந்த கைட்லைனை வச்சுட்டேன். நம்ம வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக இது முடிச்சிடும். இதை நான் இப்போ 7 வச்சுருக்கேன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கேலில் நான் வந்து எடுத்து எடுத்து வச்சு நான் அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகும், சரிங்களா? அதனால தான் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு எல்லோரும் மாறி வாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்னா இப்போ இருக்க 2024 தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் இல்லை. ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒரு 2019 2020 இந்த மாதிரி வெர்ஷனை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.